இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டா செல்லா. மாமா நீங்களா? விடுங்க மாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. மாமா விடுங்க, மாமா விடுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா விடுங்க, விடுங்க மாமா. எங்க ஓடுற வாடிய செல்லா? என்னாச்சு? ஏன் ஓடி வர? ஏமா என்னாச்சு? ஏண்டி செல்லம் இப்படி ஓடுற? என் கிட்ட வந்து என் தாகத்தையாவது தீத்திட்டு போ. அப்பா உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொந்த மருமக கிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. நான் உங்க பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்ப சொல்லாத. உன்னை யாருடா என்ன அப்பான்னு கூப்பிட சொன்னது? வெட்டிய உட்கார்ந்து திங்கிற நீ அதுக்கு மட்டும் வாய திறந்த போதும், என்ன ஒரு வார்த்தை பேச உனக்கு அருகதை கிடையாது. எல்லா செலவும், இந்த வீட்டுல நடக்கிற எல்லா செலவும் என்னோட பென்ஷன்ல தான் நடக்குது. நீ ஒரு வேலைக்கு கூட போறதில்ல. பெருசா என்ன குத்த சொல்ல வந்துட்டா? போதும். அந்த நன்றி கடனுக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தோம். அப்படி இல்லனா? இல்லனா என்னடா பண்ணுவ? நீ என்ன அடிப்பியா? எங்க அடி? என்னோட மூடியை கெடுத்துட்டா. இங்க பாருங்க, என்ன தயவு செஞ்சு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. இவரோட இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு புரியுது அம்மா, எனக்கு சொல்ல முடியாத நிர்பந்தம் இருக்கு. இந்த வீடு வயல் எல்லாமே அப்ப பேர்ல தான் இருக்கு. நாம இங்க இருந்து போறதா இருந்தாலும் எங்க போறது, என்ன சாப்பிடுறது? அப்படின்னா நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இங்க இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? என்னைக்காவது நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா? ஏமா நீ அப்படிலாம் பேசாத, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இனிமேல் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி ஆகணும். குட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். என்ன திடீர்னு? ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அப்படிலாம் இல்ல குட்டி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ திடீர்னு வந்துட்டியா, அதான் என்னவா இருக்குன்னு யோசிச்சேன். அண்ணா எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா என்னால கவிதாவோட புருஷன் இறந்தப்ப கூட நான் இங்க வர முடியல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏமா நீ அண்ணி எப்படி இருக்கீங்க? அண்ணி நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மும்பைல இருந்து எத்தனை மாசம் கழிச்சு வந்திருக்கேன், சந்தோஷமா இருக்கு. உட்கார. அப்பா எங்க எங்க போனாரு? அவரு அவர் இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவார். ஏய் நில்லுமா. என்ன தாத்தா?
எதுக்கு தாத்தா? இது எதுக்குனா, நீ என்ன கொஞ்சம் தொட விடுறியா? இல்ல, அடம் பிடிக்காத சொன்னக்கு. இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு உங்களோட பொண்ணு வயசு இருக்கும். மாதிரி தானே பொண்ணு இல்ல. கவிதா உன்னோட புருஷன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐ அம் சாரியா, என்னால வர முடியல. பரவாயில்ல, எனக்கு புரியுது. அப்பா அப்பா, என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். நல்லாரு. சரிப்பா, நீங்க கொஞ்ச நாளைக்கு என் கூட மும்பை வந்து இருக்கலாம்ல? இல்ல இல்ல, நான் வரல. என்னால அங்கெல்லாம் இருக்க முடியாதுமா. அப்பா வாங்கப்பா, நான் கவிதாவை கூட என் கூட வரதுக்கு சம்மதிக்க வச்சிட்டேன். அங்க வந்தா அவளும் அவளோட புது வாழ்க்கையை ஆரம்பிப்பா. அவளுக்கு நான் ஒரு ஜாப் கூட பார்த்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, கொஞ்ச நாள் என் கூட அங்க தங்கி இருந்துட்டு அப்புறம் வந்துருங்க, சரிங்களா? கவிதாவும் கூட வராளா? ஆமாப்பா, கவிதா கூட கூட வரா. அப்படின்னா நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறதுனால நானும் வரேன், போதுமா? தேங்க்யூப்பா. எப்படியோ தப்பிச்சேன். நாளைக்கு மாமா ஊருக்கு போறாரு. இத்தனை நாள் நம்ம வீட்டிலேயே பயந்து பயந்து வாழ்ந்தேன். இனிமே கொஞ்ச நாளாவது நான் என் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன். அண்ணா ஏமா, எனக்கு என்னவோ அவர் அங்க போறது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? அவர் கவிதாக்காக தான் போறாருன்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்துல எந்த ஒரு விபரீதமும் நடக்காம இருக்கணும். கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்க கூடாது. ஆனா அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா விமலாவுக்கு அவரை பத்தின உண்மை தெரியும்ல. சொந்த பொண்ணு கண்ணு முன்னாடி அசிங்கப்பட்டாதான் அவர் பண்ற தப்பு புரியும். நீ வேற ஏமா, அந்த ஆள் இதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துப்பா நீ நினைக்கிறியா? அந்த மனுஷன் இவ்வளவு வெக்கம் கட்டு நம்ம முன்னாடி நடந்துக்கும் போது, அங்க விமலாக்கு இவரை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சா கூட அவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். அவ அவரோட பொண்ணு. பொண்ணோ புள்ளையோ, அதை பத்திலாம் அவர் கவலையே இல்லை. விமலாக்கு விவாகரத்து ஆனப்போ எங்க அப்பா தான் விமலாக்கு மும்பையில வீடு வாங்கி கொடுத்தாரு. அதுவும் அவரை விட்டு விலகி இருக்கணும்ன்றதுக்காக. அப்பதான் எங்க அப்பாவால அவர் இஷ்டத்துக்கு இவ்வளவு கேவலம் ஆட முடியும். நீ வேணப்பா, இந்த மனுஷன் அங்க போய் கூட அமைதியா இருக்கவே மாட்டாரு. சரிண்ணா, நான் கிளம்புறேன். சந்தோஷமாவும் பத்திரமா இருந்தேன். சரிங்கண்ணா, நான் போயிட்டு வரேன். நீ உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீயும் உன்னோட உடம்ப பாத்துக்கோ. சரி சரிங்க அண்ணி, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரி. அங்கவும் ஞாபகமாவே இருக்க போகுது. உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கிளம்பலாமாப்பா, லேட் ஆயிடுச்சு. போலாமா? சரி சரி. வாங்கப்பா, வா கவிதா. விமலா, ஹா, உன் வீடு ரொம்ப அழகா இருக்கு. மும்பை மாதிரி ஊர்ல இவ்வளவு பெரிய வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அப்பா தான். தேங்க்யூப்பா, இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் நீ போய் ஃப்ரெஷ் ஆயிடு, நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா அப்பா, நீங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இத பாரு,
நான் உன் ஜாப பத்தி ஒருத்தர் கிட்ட பேசிருக்கேன். அவர் உன்னை பார்க்க வருவாரு. மனோஜ் அவரோட பேரு. சரியா, நீ பாத்துக்கோ. வணக்கம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, என்ன, டீ குடிச்சிட்டு போலாம்? இரு. இல்ல இல்ல, நான் கொஞ்சம் அவசரமா போகணும். இன்னொரு நாள் குடிச்சுக்கிறேன். காலையில பாக்கலாம். நீங்க காலையில ரெடியா இருங்க. சரி, பாய். பாய், போயிட்டு வாங்க. பாய் சார். போயிட்டு வரேன் சார். கவிதா, நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க? கவிதா, நான் கூப்பிட்டே இருக்கேன், ஏன் இப்படி அமைதியா? சொல்லு, என்ன உனக்கு? என்ன ஆச்சு? நீ நல்லா தானே இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ? என்னால் தனியா எப்படி வாழ முடியும்? எனக்கு அவர் ஞாபகமாவே இருக்கு. கவிதா, இங்க பாரு, என்ன பாரு. எனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். தலைவிதியை யாராலையும் மாத்த முடியாது. இனிமேதான் உன்னோட வாழ்க்கையே நீ வாழ ஆரம்பிக்கணும். உனக்கு துணை யாராச்சும் கிடைக்கலாம். தெரியல. ஒரு நிமிஷம் இரு. உன்னோட சோகத்தை போக்க என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. இரு, கொண்டு வர. எங்க போற? இதோ வர. இரு. என்னது இது? இதான் உன்னோட சோகத்தை போக்குறதுக்கான மருந்து. இந்தா இத குடி, அதுக்கப்புறம் உன்னோட எல்லா கஷ்டத்தையும் நீ மறந்துடுவ. விமலா, இது சாரைய மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன, இதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கும் என் புருஷனுக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரை மறக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ இதுதான் எனக்கு துணையா இருந்தது. சரி குடி. ஆனா விமலா, இது தப்பு. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன பைத்தியமா? நம்ம வாழ்க்கையில நமக்கு நடந்ததுதான் தப்பு. சரி குடி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மரியாதை கொடுக்கணும், பைத்தியம். சரி, நீயும் அப்படி செய்ய. செய்யறேன் செய்யறேன். அப்பா வந்துட போறாரு. பைத்தியம், சீக்கிரம் குடி. குடி குடி குடி, அவ்வளவுதான். இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு தெரியும். இப்ப பாரு.
தண்ணி வேணா விடு, வா. சியர்ஸ். கவிதா, என் உயிரே, என் தாகத்தை தணிக்கவா, அப்படியே என்னை கட்டி அணைச்சுக்கோ, என்ன உனக்கு சொந்தமாக்கிக்கோ. இப்ப போய் என்ன பண்றான்னு பாக்கலாம். இந்நேரம் அவங்க தூங்கி இருப்பாங்க. சரி, நான் இப்போ வேலைக்கு கிளம்புறேன். நீ மனோஜோட ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்துரு, சரியா? சரி. மனோஜ் இவ்வளவு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. நீயும் பத்திரமா போயிட்டு வா. நீயும் தான். பை 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 மனோஜ். ஓகே, பை விமலா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களால தான் இன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்குது. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எதுக்கு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? விமலா சொன்னதுனால நான் இதெல்லாம் செஞ்சேன். விமலா பத்தி நல்லா தெரியும். யாருக்காகவும் இப்படிலாம் பேச மாட்டான். யாராவது முக்கியமானவங்களா இருந்தாதான் அவ சொல்லுவா. சீக்கிரம் வந்துட்டா. இப்ப வீட்டுல வேற யாரும் இல்ல. இன்னைக்கு அந்த கடவுள் என் மேல இறக்கப்பட்டு கருணை காட்டி இருக்காரு.
ஒன்று பயப்படுற, அங்கிள் எந்திரிக்க மாட்டாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கு. அட, எதுவும் ஆகாத, ஏன் பயப்படுற? நான் ஒரு உண்மையை சொல்லவா, நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. ஏதாவது வேணுமா? என்னன்னு சொல்லுங்க. காதல். எனக்கு புரியல. நீ எப்படி மனோஜ காதலிச்சு அந்த மாதிரி என்ன? அப்பா, அப்பா, நீங்க என்ன பண்றீங்க? மனோஜ் என்ன பண்ணனோ அதையே நானும் பண்றேன். கவிதா, கவிதா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுமா? யார் உன்னை இப்படி பண்ணது? அப்பா, 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 நீங்களா? என்ன இதெல்லாம்? நீங்க இவ்வளவு கேவலமானவரா? நான் உங்களை இப்படி கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்களை என்னோட அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அடச்சி வாய மூடு. எப்ப பாரு, அப்பா அப்பா அப்பா, இந்த அப்பாவுக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்காதா என்ன? இவகிட்ட நான் என்ன கேட்டுட்டேன்? அன்பை தானே கேட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் ஒண்ணும் வைக்கப்படுறவன் கிடையாது. எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத, சரியா? அவள கிட்ட வராதீங்க. உங்களை பார்க்க அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்கா? என்ன பார்க்கும் போது உனக்கு அருவருப்பா இருக்கா? உனக்கு நான் இந்த வீட்டை வாங்கி தரும் போது உனக்கு நான் அருவருப்பா தெரியல. உனக்கு டிவோர்ஸ் ஆச்சு இல்ல, அப்ப நான் உனக்கு துணையா நின்னேன். அப்ப அருவருப்பா தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு துணையா இருந்தேன். எந்த சூழ்நிலையிலயும் உன நான் விட்டு கொடுக்கல. அப்பவும் அருவருப்பா தோணல. இன்னைக்கு நான் இவகிட்ட கொஞ்சம் காதல கேட்டா உனக்கு அருவருப்பா இருக்கா?
அப்பா நீங்க என்ன பெத்த அப்பா, அது உங்களோட கடமை. கடமை கிடமை எல்லாம் எதுவும் இல்ல. நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ எனக்கு செய்யற கைமாறுமா இது? நீ எனக்கு பற்றுகிற நன்றி கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. அப்பா கிட்ட வராதீங்க, இல்லனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அவளை விட தள்ளி போங்க, இது நல்லா இல்ல. பின்னாடி போங்க. நீ வா கவிதா. கவிதா, கவிதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு கவிதா. அவர் இப்படிப்பட்டவரும் தெரியாது. என்னோட அப்பா இவ்வளவு கேவலமா? விமலா, இனிமே இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. நான் வேற எங்கேயாவது வீடு பாத்துக்கிறேன். இப்பதான் வேலை கிடைச்சிச்சுல்ல, இதுக்கு மேல அவர் கூட இங்க இருக்க முடியாது. இல்ல இல்ல கவிதா, நீ எங்கேயும் போக வேணாம், அவரு தான் போகணும். நான் நாளைக்கே அவரை ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். கவிதா, இன்னைக்கு நீ முதல் முதலா வேலைக்கு போற, நல்லபடியா போயிட்டு வா. வேலையில கவனம் செலுத்து, புரிஞ்சுதா? எனக்கு தெரியும் நேத்து நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கவிதா, பிளீஸ் நீ அதை மறக்க முயற்சி பண்ணு. நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறேன். சரிங்க, பாரு, நீ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அப்பாவை கூட்டிட்டு கிராமத்துக்கு போயிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? சரி, போயிட்டு வா. பார்த்து ஜாக்கிரதையா போ. நீயும் ஜாக்கிரதையா போ. வேணா, 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 என்ன விடுங்க, விடுங்க.
இத பாருமா, நான் தான் சொல்றேன்ல, இப்பவோ ஒன்னு கெட்டு போல. நல்லா யோசிச்சு பாரு, நீ இப்ப செய்யற காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு உங்க மானத்தை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட மானம் ரொம்ப முக்கியம். இங்க நான் என் மானத்தை இழக்க தயாரா இல்ல, புரிஞ்சுதா? அதனால இப்பவே இந்த நிமிஷமே என் கூட ஊருக்கு வாங்க. அத பத்தி நீ பேசுறது கேக்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் தான் பார்த்தேன்னு ராத்திரி நேரத்துல குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம கூத்தடிச்சிட்டு இருந்தத. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கப்பா? அந்த விஷயத்த நான் என்னோட ரூமுக்குள்ளதான் பண்றேன். உங்களை மாதிரி நான் வெளியே ஒன்னும் கேவலமா பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. உங்களை அப்பான்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்ல, உங்களை அப்பான்னு நினைக்கும் போதே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. அடுக்குட்டி விமலா, என்னாச்சு குட்டி? ஏ குட்டி, என்னாச்சு? வா, என்ன பார்க்கலாம். என்னாச்சு குட்டி? என்னாச்சு? என் வாயால் எப்படி சொல்றது, அது சொல்லவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. என்னாச்சுமா அண்ணி? அது வந்து அங்க அப்பா, அங்க நம்ம கவிதா கிட்ட என்னால அதை சொல்ல முடியல. எனக்கு எல்லாமே தெரியும் விமலா, எல்லாம் தெரியும். உனக்கு இன்னைக்குதான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப காலமா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அண்ணா? அப்படின்னா என்னாச்சுண்ணா? என்கிட்ட சொல்லுங்க, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம அப்பா பலமுறை ஏமாவை பலாத்காரம் பண்ண கூட முயற்சி பண்ணிருக்காரு. என்ன? என்ன மன்னிச்சிருங்க, எங்க வீட்டுல உங்களுக்கு இவ்வளவு குடும்பம் நடந்திருக்கா? நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற விமலா? அண்ணா நீங்க ஏன் எதுவும் செய்ய மாட்டீங்க? அவரை ஏதாவது பண்ணலாம்ல? மகம் மாதிரி இருக்கிற மருமகளை கூட அவர் விட்டு வைக்கலையா? மனோஜா, ஒரு நிமிஷம். ஆ மனோஜ். விமலா, விமலா வந்து நம்ம கவிதா. கவிதா? கவிதாக்கு என்னாச்சு? அவ நல்லா இருக்கால? ஐயோ சீக்கிரம் சொல்ல, அவ நல்லா இருக்கால? இல்ல. என்ன? எல்லா இடத்துலயும் தேடினேன், உனக்கும் போன் ட்ரை பண்ணேன், உனக்கு கிடைக்கவே இல்ல. போலீஸ்க்கு அவ போன கிடைச்சிருக்கு. செத்துட்டாளா? என்னாச்சு? அவங்க என்கிட்ட யாரோ அவளை ரேப் பண்ணிட்டு அவளை கொன்னுட்டாங்களாம். விமலா, விமலா குட்டி, என்னாச்சு? என்னாச்சு? அது வந்து நம்ம கவிதாவ அவள யாரோ ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்களா? யார் இப்படி பண்ணிருப்பாங்க? எனக்கு தெரியும், அது யார் பண்ணிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணா அவரை எப்படியாவது தடுத்தே ஆகணும். அப்படின்னா? அப்படின்னா இந்த ஆளு நம்மள நிம்மதியா வாழ விடாம பண்ணிட்டாரு. நம்ம வீட்லயே நம்ம வாழ்க்கைய இந்த ஆளு நரகமாக்கி வச்சிருக்காரு. நம்மளால நிம்மதியா வாழவும் முடியல, நிம்மதியா தூங்கவும் முடியல. ஒருவேளை நமக்கு சுகமும் நிம்மதியும் வேணும்னா அதை விட முக்கியமான விஷயம் இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்தணும்னா நாம அந்த ஆளை உடனே காலி பண்ணி ஆகணும். கொலையா? ஆமா விமலா, நீ சொல்றது சரிதான். இன்னைக்கு கவிதா, நாளைக்கு நானா கூட இருப்பேன். இங்க பாருங்க, இன்னும் எவ்வளவு காலம் தான் நீங்க அமைதியா இருக்க போறீங்க? ஆனா நாம எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிட்டா நாம போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். அப்புறம் இந்த வீடு, சொத்து, பணம் எல்லாத்தையும் நாம இழக்கணும். நாம ஒரு வேலை பண்ணலாம்,
அவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நாடகம் ஆடலாம். பார்க்குறவங்க எல்லாரும் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கணும். ஆமாம் விமலா, இது சரியான ஐடியா தான். நாம் அவரை கொன்னுட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல தள்ளி விட்டுறலாம். வேற யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இது நல்ல ஐடியா தான். சரி. வாங்க போலாம், போய் தூங்கலாம். காலையில நம்ம பிளான் போட்ட மாதிரியே அப்படியே நாடகம் ஆடணும். வாங்க போலாம். அட என்னம்மா அது, ஏன் அழுதுட்டு இருக்க? ஓ, அப்பா எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாரு. அவர் சொல்லாம கொல்லாம இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை. போனையும் வீட்டுல விட்டுட்டு போயிருக்காரு. அப்பா எங்க போனாருன்னே தெரியல. இதுதான் விஷயம்னா சீக்கிரம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்ப காணாம போனார் சார்? நேற்று ராத்திரி நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அப்பா எங்கே போனார்னே தெரியல. நாங்கள் அவரை எல்லா இடத்துலையுமே தேடிட்டோம். எனக்கு அவரை நினைச்சாலே கவலையாக இருக்கு சார். பாவம், அப்பா எந்த நிலைமையில் இருக்காருனே தெரியல. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நீ வெளியில் போய் செக் பண்ணி பாரு. ஓகே சார். இதுக்கு முன்னால் இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்லாம கொள்ளாம வெளியில் போயிருக்காரா? சார் சார், இங்க வாங்க. அப்பா, மாமா, விமலா, அப்பா, இவர் கிணத்துல எப்படி விழுந்தார்? எனக்கு தெரியல சார். அப்போ நிறைய குடிப்பாரு. ஒருவேளை நேத்து ராத்திரி அதிகமா குடிச்சிட்டாரு என்னவோ. ஒருவேளை போதையில நிலத்தடு மாதிரி விழுந்திருக்கலாம் நினைக்கிறேன்.
உங்க அப்பா எப்படி செத்தார்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படி? அத நீங்க தான் சொல்லணும். ஏனா நேத்தி அவர் குடிக்கவும் இல்ல, அவரா தவறி கிணத்தல் விழுந்து சாகல, கழுத்தை நெரிச்சு அவர் கொலை செஞ்சிருக்காங்க. இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதனால தான் கேட்கிறேன், மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க, யார் அவரை கொலை செஞ்சது? நாங்க தான் சார் கொண்ணும். இந்த மாதிரி அப்பனா என்ன பண்றது? எல்லா பொண்ணுகளையும் தான் சொந்தம் நினைச்ச என்ன பண்றது? இந்த மாதிரி கேவலமான மனுஷனை எங்க அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான அப்பா எனக்கு இருக்கிறதுக்கு அவன் என் அப்பாவா இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி மனுஷனுக்கெல்லாம் இந்த தண்டனை தான் கரெக்ட். இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார்.